நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். சித்து நம்ம சேனல் ஷார்ட் ஆன் டாப்போஸ். ஸோ சிஓஏ நியூ சிலபஸை பற்றி கேட்டிருந்தீங்க இல்லையா? நான் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சிஓஏ சிலபஸ் மாறி இருக்கா சார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சிலபஸ் அப்படிங்கிறது மாறி தான் இருக்குது, ஆனால் அவ்வளோக்கு மாறலை. ஓல்டு சிலபஸ்க்கும் நியூக்கும் அவ்வளோக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒரு 4 பாயிண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ நம்மக்கிட்ட அந்த நியூ சிலபஸோட மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, அதாவது அந்த 4 பாயிண்ட்ஸும் நாங்கள் ஆல்ரெடி இருந்த மெட்டீரியலோட ஆட் பண்ண அந்த மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, சரிங்களா? நீங்கள் தாராளமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அந்த ஜஸ்ட் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா போதும், அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் சென்ட் பண்ணணும். ஸோ ஓல்டு சிலபஸுக்கும் நியூக்கும் அவ்வளோக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடையாது, சரிங்களா? ஆனால் சிலபஸ் மாறி தான் இருக்காங்க, ஒரு 4 பாயிண்ட் மட்டும் உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அதோடு கூட நம்ம ஆன்லைன் கிளாஸும் போயிட்டு தான் இருக்குங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரியே வந்து போன பேட்ச் எல்லோரும் பாஸ் பண்ணிட்டாங்க, இந்த பேட்சும் வந்து கிளாஸ் போயிட்டு தான் இருக்குது. நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம், டைமிங் எந்த டைம் வேணாலும் ஓகே. ஏன்னா இது இண்டிவிஜுவல் கிளாஸ் தான். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படிலாம் பண்ணுறீங்க, சப்போஸ் நீங்கள் 1 or 2 டேஸ் லீவ் போகிற மாதிரி இருந்தாலும் கூட உங்களுக்கு அகைன் வந்து நடத்தும், ஏன்னா எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு கவர் பண்ணி ஆகணும், அதே மாதிரி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு கொடுத்தாகணும். அதனால் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் தான் கிளாஸுங்கிறது போகும். நான் அதே மாதிரி நம்ம எல்லா ஷார்ட் ஹேண்ட் பண்ணுற மாதிரியே தாங்க, இதுக்கும் மெட்டீரியல்லேருந்து நாளைக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணி தர வரைக்கும் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். எக்ஸாம் நான் எப்படிலாம் இருக்கும், எங்கே போய் எப்படி அட்டன் பண்ணணும், அது என்ன எப்படிலாம் ரெடி ஆகணும், எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனோட தான் கிளாஸ் நடக்கும். ஒரு கிளாஸ்னால் ப்ராப்பராக எல்லாத்தையும் சொல்லி தான் நாங்கள் கூட்டிகிட்டு போவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்கள் கையில் லேப்டாப் இருந்தாலும் போதும், தமிழ்நாட்டில் எங்கேருந்து வேணாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எக்ஸாம் சென்டர்ஸும் நீங்கள் உங்கள் ஏரியாவிலே நீங்கள் போட்டுக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம், எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். யாராவது சிலபஸ் மாறிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு எதாவது பண்ணாமல் இருக்காதிங்க, அதே சிலபஸ் தான், 4 பாயிண்ட்ஸ் மட்டும்தான், ஜஸ்ட் ஒரு 4 பாயிண்ட் மட்டும்தான் வேறையாக இருக்குங்க, சரிங்களா? தாராளமாக நீங்கள் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணலாம். அடுத்த எக்ஸாம் ஆகஸ்ட்டில் வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது, அதாவது இப்போ வரக்கூடிய டைப் ரைட்டிங் ஷார்ட் ஆன் எக்ஸாம் கூடவே வந்து சிஓஏவும் கொண்டு வந்துருவாங்கங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு தடவை வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்துச்சு, அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா ரிசல்ட்டுமே டைப் ரைட்டிங் ஷார்ட் ஆன் கூட அது கிட்டத்தட்ட ஒன்றா தான் வந்திருக்கு, சரிங்களா? ஸோ நாளைக்கு எக்ஸாமே ஒன்றா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களில் பிப்ரவரி ஆகஸ்ட் இதில் நான் மாறி மாறி எக்ஸாம், எல்லா எக்ஸாமுமே டைப் ரைட்டிங் ஷார்ட் ஆன் சிஓஏ டெக்னிக்கல் எக்ஸாம் ஃபுல்லாக அக்கௌண்டன்சி அதுவும் சேர்த்துக்குங்க, அந்த எக்ஸாம் எல்லாமே கண்டிப்பாக பிப்ரவரி ஆகஸ்ட்லேயும் மாறி மாறி வரதுக்கு பழையபடியாக கொண்டு வந்துருவாங்க, வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க, சரிங்களா? அதனால் அதை பேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.